just ice cream. Milky Mist ice creams. ரொமான்ஸ் எதிர்பார்த்தோம் பட் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயோட ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் கோட் சூட்டில் மட்டும் செம்ம அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயோட கோட்டை போட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணும்போது அப்படியே விஜயே நேரில் வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அன்ன பூர்ணிமா நடுவில் வர அவங்கள விஜயா நினச்சி இவங்க கிஸ் கொடுக்க போக அன்ன பூர்ணிமா ஏய் என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இவங்க இந்த மாதிரி விஜய்க்கு நான் கொடுக்க வந்தனா அப்படின்னு சொல்ல, இதை விஜய் பின்னாடி இருந்து பார்த்துடுறாரு. ஸோ ஒரு வழியா மல்லி மனசுல லவ் இருக்கு அப்படின்றது வந்து விஜய்க்கு தெரியுது இல்லையா. பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மல்லியை கூப்பிட்டு விஜய் வந்து உன் மனசுல இருக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாரு. டீ காஃபி கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் நடக்காது எல்லாம் அனுச்சிரு நீ எதுவுமே நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேசிட்டு போயிடுறாரு. ஐயோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மல்லி பாவம் அழுதுட்டே இருக்காங்க. எப்படி விஜய் இதை ஹேண்டில் பண்ண போறாரு, மல்லி எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரியலையே. எபிசோட்ல மிஸ் பண்ணாம பாருங்க. கோல் சூட்ல இருக்கும் போது உங்க ரேஞ்சே வேற மாதிரி இருக்கு விஜய். I love you. I love you விஜய். எனக்கு எதுக்கு நீ முத்தம் கொடுத்துட்டு இருக்க? சாரி சாரி பரிமா சாரி, அவரு எனக்கு முத்தம் கொடுத்தாரு, அவருக்கு நான் ஆசையா கொடுக்க போகும்போது நீங்க குறுக்க வந்துட்டீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், அன்போ காதலோ இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்போ உன் மனசுல இருக்கிற ஒரு வாழ்க்கைய என்னால ஒரு நாளும் கொடுக்க முடியாது. சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பண்ணிருந்தா மில்கி மிஸ்ட் சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.